ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் ஃபுட் அண்ட் அக்கமடேஷனோட 38 டிஸ்ட்ரிக்டும் அப்ளை பண்ணுற மாதிரி படித்தவங்க படிக்காதவங்க எல்லா கேட்டகிரிலையுமே ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவை மெடிக்கல் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கே தான் வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன போஸ்டிங் இருக்கு அப்படின்னு பாருங்க. கேன்டீன் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. எனி டிகிரி முடிச்சுட்டு 2 வருட அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தோசை மாஸ்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியாஸ்க்கு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தோசை பரோட்டா எல்லாத்துக்குமே மாஸ்டர்ஸ் கேட்டிருக்காங்க. அரவை மாஸ்டருமே வந்து வாண்டட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சமையலுக்கு குக் கேட்டிருக்காங்க. சமையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருட அனுபவம் இருக்கிறவங்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. டீம் மாஸ்டர் கேட்டிருக்காங்க. 2 வருடம் டீம் மாஸ்டர் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சப்ளையர்ஸ் கேட்டிருக்காங்க. சப்ளையர்ஸ்க்கு 10th அப்படி இல்லைன்னா +2 முடிச்சவங்க, அதாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க இல்லை கம்ப்ளீட் பண்ணலை, யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வரைக்கும் சொன்ன எல்லா ஜாப்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. தங்குமிடம் மற்றும் உணவு இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய போஸ்டிங் இருக்கு. ஹவுஸ் கீப்பிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. மினிமம் நீங்கள் 5th கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாலே ஓகே தான். 45 வயதுக்குட்பட்ட ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் பிஇ அப்படி இல்லைனா ட்ரிபிள்இ, டிப்ளமோ ட்ரிபிள்இ முடிச்சிருந்தாலும் ஓகே தான். 5 வருட அனுபவம் உள்ள ஆட்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. 10th 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி, கம்ப்ளீட் பண்ணலனாலும் சரி, 45 வயதுக்குட்பட்ட ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ ட்ரிபிள்இ முடித்தவங்க, ஐடிஐ எலக்ட்ரிஷியன் முடித்தவங்க வந்து வேணும். எலக்ட்ரிஷியன் வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 3 வருட அனுபவம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ்க்கு HMV லைசன்ஸ் இருக்கணும். 40 வயதுக்குட்பட்ட 3 வருட அனுபவம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க. 10th +2 என்ன முடிச்சிருந்தாலும் சரி, கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் பண்ணலைனாலும் பரவாயில்லை. அதே மாதிரி 45 வயதுக்குட்பட்ட ஆண்கள் வந்து அப்ளை பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மேற்கண்ட அனைத்து பணிகளும் அதாவது இஎஸ்ஐ, பிஎஃப், போனஸ், பிஹெச், கிராட்டிடியூ எல்லாம் எல்லா சலுகையுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூ வந்து என்னைக்கு அப்படின்ற டேட் கொடுத்துருக்காங்க. 18ஆம் தேதி 19ஆம் தேதி 2 நாளுமே இன்டர்வியூ நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தகுதி மற்றும் ஆர்வமுள்ள நபர்கள் ஆதார் கார்டோட நேரில் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டைரக்ட் இன்டர்வியூ போகும்போது உங்களோட ரெசியூம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக், அந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் என்னெல்லாம் இருக்குமோ ஸோ இது எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்கள் டைரக்ட் இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணுங்க. எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தேனி இன்டர்நேஷ்னல் சொல்லியிருக்காங்க. காந்திஜி மெயின் ரோடு எங்கே இருக்குது அப்படின்னா பழைய பேருந்து நிலையம், NRT நகர் அருகில் தேனியில தான் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டைமிங் வந்து காலையில 10 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க. 09360122022 கொடுத்துருக்காங்க. லேண்ட்லைனுமே கொடுத்துருக்காங்க. 04224324448 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நம்பருமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கேளுங்க. ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், காலேஜஸ்க்கு மோஸ்ட்லி கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. சொன்ன டேட்டில், சொன்ன டைமிங்கில், சொன்ன இடத்துல போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.